வீடியோ பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது 100 கிராம் பருப்பு குக்கரில் போட்டிருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன போட போகிறோம் பார்த்துக்கலாம். ஓகேவா? முருங்கைக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பருப்பு வெந்துட்டுருக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்காய் தேவையான பொருள். வாங்க தாளிச்சுக்கலாம். இல்லை எண்ணெய் ஊற்றியாச்சு. சீரகம், கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி போட்டு வந்து ஹோட்டல் ஸ்டைலு கல்யாண சாம்பார் தான் செய்கிறோம் நம்ம. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மெத்தட்லேயும் செய்யுங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய், கடையில் வாங்கலை, வீட்டில் இருக்கிறது நல்லாயிருக்கும். மற்றவங்க கொடுத்தாங்க 4 முருங்கைக்காய். முருங்கைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. அப்படியே பருப்பு கணக்குலாம் நம்ம. இப்போ சாம்பாருக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ பருப்பு கடைஞ்சாச்சு. நம்ம எடுத்து நல்ல ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் தாளிச்சாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். பருப்பு கேஸ் ட்ரபிள் வரும்ல, அதனால். இதுக்கப்புறம் கொதிச்சவனையும் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஹோட்டல் ஸ்டைலு கல்யாண ஸ்டைல் ரெண்டுமே வச்சுக்கலாம். இப்படி செஞ்சால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சாம்பார் மசாலா போட்டுக்கலாம். ஆச்சி சாம்பார் பொடி, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் வாசனை ஆலையே தூக்குமா, சூப்பராக இருக்குது. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. புளி ஊற்றிற ஒரு 2 கொதி வந்துடுச்சுன்னா நம்ம சாம்பாரை இறக்கிக்கலாம். கல்யாண சாம்பார் ரெடி ஆகிடும். ஹோட்டல் ஸ்டைல், கல்யாண ஸ்டைல் ரெண்டுமே தான். கல்யாணம் சாம்பார் ரெடி, ஹோட்டல் ஸ்டைல்லையும் சாம்பார் ரெடி. 2 ஸ்டைலில் இருக்கும் அந்த சாம்பார். செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.